Check, check. Mic test, mic test. 1, 2, 3, 1, 2, 3. அன்புடையீர் கதை ஒன்று கண்டோம், அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர். அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் அதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான், நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இழிக்கிறோம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. மக்களுக்கு நன்மை செஞ்சு வாழணும் அதுக்கு. நிஜமான தலைவர்கள் சில பேர் இருந்தும் அதுலேயும் கருப்பாடு பல பேர் உண்டு. 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க, 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏமா சார், கொஞ்சம் வெளியில வாமா, டிவி காரங்க உன்னை பேட்டி எடுக்கணுமா. ம், சரி நான் வரேன் சார். உங்க கணவர் எடுத்திருக்க முடிவு சரிதானா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வேஸ்ட் இல்ல. அவர் என்ன கவர்மெண்ட் வேலையிலயா இருக்காரு? அவரு செத்துட்டா அந்த வேலையை எனக்கு கொடுக்கறதுக்கு. இதை பத்தி முன்னாடியே உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? பேசல. அவர் பேசியிருந்த ஒரு வேளை நானே நல்ல ஐடியாவா கொடுத்துருந்துருப்பேன். ஏங்க, ஃபேன் இருந்தால் தான் தொங்க முடியுமா என்ன? 2 ஜன்னலுக்கு நடுவில் ஒரு கம்பை கோத்து விட்டா அதுலயும் அழகா தொங்கலாமே. என்னம்மா உங்க புருஷன் சாவருக்கு நீங்களே ஐடியா தரீங்க? அது ஒரு கணவருடைய ஆசை நிறைவேற்றுறது தாங்க ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம். அதான் நான் அப்படி. உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சரி, உங்க கணவர் இப்பதான் ரூம்ல இருந்து வெளில வருவாரு. ஏமா ஒரு நிமிஷம். ஏங்க, கேசவ இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்தது இல்ல, உங்களை பார்த்த உடனே பயந்திருப்பாரு. பயந்தெளிஞ்சதும் வெளியே வந்திருப்பாரு. ம், போதும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடமே ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமே விஷம் சாப்பிடறதுதான். ஆனா அதுக்கு கூட அவட்ட காசு இல்லாத மாதிரி தெரியுது. அவர் வீட்டுக்குள்ள போய் தூக்கு போடலாம்னு நினைச்சா கூட கூடவே இருக்காங்க மனைவி, கண்டிப்பா விட மாட்டாங்க. Nice development. Your countdown starts now, old man. அப்படின்னா என்னனே? சரித்திரம் திரும்புதுன்னு அர்த்தம். சரித்திரம் திரும்புதுன்னா என்னென்ன? மறுபடியும் நாம் ஆட்சிக்கு வரப்போறோம்னு அர்த்தம். அவங்க நம்ம மேலே போட்ட கேஸெல்லாம் நாம அவங்க மேல போட போறோம்னு அர்த்தம். ஜனங்க மறுபடி நமக்கு ஓட்டு போடுவாங்களாண்ணே? வேற வழி? நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கா? அவங்கள விட்டு நமக்கு வேற யார் இருக்கா? அப்ப கூட்டணியெல்லாம் மாறும் என்ன? இப்ப ஆண்டுகிட்டு இருக்கவங்களோட கூட்டணி வச்சா நல்லா செலவு பண்ணுவாங்க, ஆனா அதிகமா சீட்டு கேட்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சியோட கூட்டணி வச்சோம்னா நல்லா செலவு பண்ணுவாங்க, ஆனா கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிடுவாங்க. எது பெட்ரு? எனக்கு என்ன தெரியும், பெரியவங்களா பார்த்து செஞ்சா சரி. அந்த கட்சிக்காரங்க அவங்க கிட்ட சில்லறை இருக்காது, கொடுக்கிற சீட்டை வாங்கிக்கிடுவாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே நம்மளை எதிர்த்து முதல்ல அறிக்கை அவங்க தான் விடுவாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள சேர்த்துக்கணும்? ஏய், நம்ம கட்சியில பெரியண்ணனை தவிர யாருக்குமே கூட்டம் வராது. ஒருத்தருக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியாது. உன்ன மாதிரிதான். அந்த கட்சிக்காரங்க வந்தா
டீயை குடிச்சிட்டு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க. ஒருத்தர் இருக்காரு, நல்லா பேசுவார், ஆனால் ஒரு இடத்துல நிற்காம போயிட்டே இருக்காரு. போட்டும் போட்டோம், எங்கே போயிடுவார்? எங்கேயாவது பெரிய அண்ணன் வழியில் மடக்கி கூட்டு வந்துடுவார். ஆஹா, என்ன ஒரு ராஜ தந்திரம் பெரிய அண்ணே. உட்காருங்க உட்காருங்க. என்ன சொல்றாரு? கூட்டணி நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. என்ன அவசரம்? இன்னும் 1 வருஷம் இருக்க. அவங்கக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு கூட்டணி உடையும் போது நாம சேர்த்தாலும் சேர்த்துக்குவோம், சேர்க்காம விட்டாலும் விட்டுருவோன்ற மாதிரி நாம சிக்னல் கொடுக்கணும். கூட்டணிக்குள்ள சண்டை போடாம அடங்கி இருக்கிற கட்சிய பாவம் கர்ணனை போல் செஞ்சோற்று கடனுக்காக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டு நண்பனுக்காக வருத்தப்படுறோன்னு அறிக்கை விடுவோம். அப்பத்தானே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமா பாத்துக்கிற ஆரம்பிப்பாங்கல்ல. அர்ஜுனுக்கு பிஏ கிடைச்சாங்களா இல்லையா? அது ஏன் கேக்குறீங்க? அரசியல் பின்னணியே இல்லாத, கொள்கை கோட்பாடே இல்லாத, அதே சமயம் அரசியல் நுணுக்கம் தெரிஞ்ச ஆள் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குங்க. சார், யார் நீங்க சார்? உங்களை தான் சார், உங்களை தான் கேக்குறேன். உட்காருங்க. அதில் எடுத்து உள்ள வைங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கேஸ் கனெக்ஷன், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இம்புட்டியை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வச்சா நாங்கள் போய் வெளியே தான் படுக்கணும். அது பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா. 2 மனைகளை கட்டி கொசுவால ஏன் கொசுவத்தி கூட கொடுக்க சொல்கிறேன். ஆனால் கேசவனை மட்டும் தற்கொலை பண்ண மாட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, எனக்கு அது போதும். மாவட்ட ஆட்சியரின் வேண்டுகோளை கேசவனின் மனைவி நிராகரித்து விட்டார். பரபரப்பு கூடிக்கொண்டே போகிறது. காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். மீட்சி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் பின்டோவுடன் சுப்பலட்சுமி. அரசியல் இதெல்லாம் சாதாரணமா.